பஜன் சாம்ராட் ஜூனியர். நமஸ்காரம் நேயர்களே, இது ஸ்வர்ணாலயம் சீனியர் சிட்டிசன் இல்லம் வழங்கும் பஜன் சாம்ராட் ஜூனியர்ஸ், பவர்ட் பை சங்கரா மேட்ரிமோனி. பகவானின் நாமம்தான் திரௌபதியை மானபங்கத்திலிருந்து காப்பாற்றியது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கிருஷ்ணபிரானுக்கு திரௌபதி மீது மற்றும் ஏன் இத்தனை அன்பு என்ற சந்தேகம் பாமாவிற்கும் ருக்மணிக்கும் எழுந்தது. இதை அறிந்த கிருஷ்ணபிரான் ஒரு நாள் அஸ்தினாபுரத்திற்கு இவர்கள் இருவரையும் அழைத்து சென்றார். அந்த சமயம் திரௌபதி தலைவாராமல் கலைந்த தலையுடன் அமர்ந்திருந்தாள். இவர்களின் வருகையை அறிந்த திரௌபதி இவர்களை உள்ளன்போடு வரவேற்றாள். பின்பு திரௌபதி தன் தலையை வாரும்படி ருக்மணியிடம் அன்போடு வேண்டினாள். ருக்மணியும் உள்ளன்போடு திரௌபதியின் தலையை வாரத் தொடங்கினாள். ருக்மணி தலைவாரும்போது சீப்பு துடித்தது. ஏன் என்று பார்த்தபோது திரௌபதியின் தலைமயிர் ஒவ்வொன்றும் ஸ்ரீ கிருஷ்ணபிரானின் நாமத்தை உச்சரித்தபடியே இருந்தன. அப்போதுதான் இவர்கள் இருவருக்கும் உண்மை புரிந்தது. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கு எபிசோடில் நிறைய டீம்ஸ் பஜனை பாடல்களை பாடி அசத்துறதுக்காக ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எபிசோட்ஸில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்காக ஒரு சின்ன ரீகேப் வருது, பாருங்கள். ஒரே மாதிரி டோனில் பாடுறத விட சில இடத்துல திக் அண்ட் தின் கொடுத்து பாடுறது தாக்க கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆடி மாதம் கார்த்திகை மாதம் இன்னும் கொஞ்சம் வெரைட்டி அப்படியே ரிப்பீட் பண்ணாமைக்கு கொஞ்சம் அதில் ஏதாவது தள்ளி பாடுறது அந்த மாதிரி ஏதாவது இன்னோவேஷன் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக வருவீங்க, நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்கும் உங்களுக்கு. அப்படியே ஆற்றுக்கு ஐஷன் போயிட மாட்டோமான்னு இருக்கு உங்களை பார்த்தாக்க, அவ்வளோ நல்லா ரொம்ப அனுபவித்து பாவத்தோடு பாடினேன். நீங்கள் எல்லா இதுவும் பர்ஃபெக்ஷன் இருந்தது. இவா ரொம்ப உற்சாகத்தோடு உங்களை ரொம்ப நல்லா கொண்டு போயிட்டா, உங்களை ரொம்ப நல்லா வஸ்ட் நீங்க உங்களை பாடுற போது எனக்கு அப்படியே ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டேன். நான் எனக்கு மறந்து போயிட்டேன். இந்த காம்படிஷன்ல வந்து கலந்துக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறீங்க? நிறைய பாட்டு கற்றுப்போம், அது மட்டும் இல்லாமல் சுவாமியே அடைவோம். உன் பேர் என்னப்பா? ஸ்ரீஹரி நாராயணன். உன்னோட பிஞ்சு விரல் அப்படியே ஹார்மோனியத்தில் விளையாடுறது பார்த்து அசந்தே போயிட்டேன் நான். அப்படியே ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன தப்பு கூட இல்லை, பார்த்துட்டே தான் இருந்தேன். ரொம்ப நல்லா வாசிக்கிறேன். ஸ்ரீ சங்கர பகவத் பாத மூர்த்தி கீ ஃபியூச்சரில் இன்னும் நீங்கள் நிறையா கற்றுண்டு இந்த மாதிரி நிறையா போட்டியில் வந்து கலந்துக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.
காம்படிஷனுக்கு வரதுக்கு இன்னும் நிறையா பயிற்சி தேவை. சரியா? டெய்லி ஒரு மணி நேரம் பாடணும், டெஃபினட்டாக சேர்ந்து பாடி சுட்டி வச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்துட்டேன்னாக்கா உங்களுக்கு கீர்த்தனை உள்ளே வாசிக்கிறது எப்படி எல்லாம் தெரிஞ்சதுன்னா இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. நல்ல ஸ்வரஸ்தானத்தை பாடினேன், தாளக்கட்டும் ரொம்ப நல்லா இருந்தது, ராகமும் நல்ல ராகமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன், கரெக்டாக பாடினேன், ஓவரால் ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. லீடர் வாய்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. ஓகே, ரீகேப் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? இப்போ நம்ம எபிசோடில் ஃபர்ஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ண வராங்க சாய் பஜனை மண்டலி. வாங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். நமஸ்காரம், என் பேர் அக்ஷரா, நாங்கள் சாய்பஜன மண்டலியிலேருந்து வரோம். எங்கள் குரு பேர் நளினி அனந்தராமன். நாங்கள் அவங்கக்கிட்ட 2 வருஷமாக கற்றுக்கிட்டுருக்கோம். அப்புறம் ஒரு இந்த சின்ன சின்ன கோவிலெல்லாம் நாங்கள் நிறைய கச்சேரி பண்ணியிருக்கோம். எங்களுக்கு சங்கரா டிவியில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நாங்கள் சென்னை, நாங்கள் அண்ணா நகர், எங்கள் கிளாஸ் வந்து அண்ணா நகரில் இருக்குது. எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து வரோம். ஆனால் நான் எங்கள் கிளாஸ் ஸ்கூல் வந்து பாட்டு ஸ்கூல் வந்து அண்ணா நகரில் இருக்குது. ஓகே, நீங்கள் எல்லோரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து வரோம் சொன்னீங்க இல்லையா? ஸோ எப்படி டைமை மேனேஜ் பண்ணுவீங்க? நீங்கள் எல்லாருக்கும் பொறுத்த மாதிரி டைம் தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேணும். ஸோ அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க? நாங்கள் வந்து எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்போ வந்து நாங்கள் எப்பப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கோமோ அப்பப்போல்லாம் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, பஜன் சம்ராட் ஜூனியர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியன் என்னது? ஏன்னா பஜன் சம்ராட் சீசன் 1 சீசன் 2 சீனியர்ஸ்க்கு தான் இருந்தது. இந்த வருஷம் புதுசாக ஜூனியர்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஜூனியர் ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சங்கரா டிவிக்கு நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம், நாங்கள் கர்நாடிக் காம்படிஷன்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்கிறோம். இதில் நாங்கள் நல்லா பாடி செலக்ட் ஆகிட்டோன்னா எங்கள் குருவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸான நாங்கள் செலக்ட் ஆகிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறீங்க, ஸோ நர்வஸாக இருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப பயமாக இருக்கா உங்களுக்கு ஸ்டேஜில் போய் பெர்ஃபார்ம் பண்ண? என் டீம் மெம்பர்ஸ்க்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, எனக்கும் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஏன்னா என்னை டீம் லீடராக போட்டிருக்காங்க, என் டீமை நான் வின் பண்ண வைப்பேன், ஆடிஷனில் செலக்ட் ஆக வைப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, அந்த நம்பிக்கையோடையே ரொம்ப தைரியமாக போய் பாடிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்கள்லாம் சாய் பஜனை மண்டலிலேருந்து இந்த பஜன் சாம்ராட் ஜூனியர்ஸில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். எந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன்? அண்ணா நகர். எத்தனை ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் டெய்லி? அது ரொம்ப முக்கியமான ப்ராக்டிஸாக இருந்துச்சுன்னா 2 hours, 2.5 hours அப்படி போகும். எவ்ரிடே? ஆ, ஓ வெரி குட். இந்த ப்ரோக்ராம் பற்றியும் ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியுமா? பார்த்துருக்கோம், லாஸ்ட் டைம் சீனியர்ஸோடு நடந்தது, இந்த வாட்டி ஜூனியர்ஸும் சேர்ந்துருக்கு. ஸோ நல்லா பாடுவேன்னு எதிர்பார்க்குறேன். ஆல் தி பெஸ்ட். சின்னி கிருஷ்ணா முரளி தரா Bye.
எல்லாரும் ஸ்ருதி சுத்தமாக தாளத்தோட ரித்தம்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. நல்லா எல்லாரும் சேர்ந்து கோஆர்டினேஷன் நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். நீங்கள் கிளாசிக்கல் மியூசிக்லாம் வாசிப்பீங்களா? நீங்கள் கிளாசிக்கல் வாசிச்சுருக்கேன், இதை ப்ரொஃபஷனாக வச்சுருக்கேன். ஹார்மோனியெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது வாழ்க்கை. நீங்களாம் வந்து கிளாசிக்கல் மியூசிக் இதை தவிர கற்றுக்கிறீளா? ஆ, நீங்கள் அது கற்றுனெல்லாம் பஜனையில் பாடுறம்போது அந்த ஆலாபனையெல்லாம் பண்ணுறம்போது நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா வளர்ந்துடுவாங்க. என்னோட பெஸ்ட் விஷஸ். எங்கள் குரூப் ரொம்ப நல்லா பாடிச்சு, எனக்கு மனசு திருப்தியாக இருந்துச்சு. எங்கள் ஜட்ஜஸ் சொன்னாங்க இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா வாசிச்சாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாருமே கிளாசிக்கல் கற்றுக்குறீங்களான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னோம். அவங்க சொன்னாங்க இன்னும் கிளாசிக்கல் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பஜன்ஸ்லாம் பாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ ஜட்ஜஸ் வந்து கிளாசிக்கல் கற்றுக்கிட்டீங்கன்னா பஜன்ஸ் பாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் கிளாசிக்கல் இன்னும் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜட்ஜஸ் கொடுத்ததெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னும் பெட்டராக பாடணுன்னு வாழ்த்துக்க. ஓகே வியூவர்ஸ், சாய் பஜனை மண்டலியுடைய அசத்தலான பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அடுத்தவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக். இது ஸ்வர்ணாலயம் சீனியர் சிட்டிசன் இல்லம் வழங்கும் பஜன் சாம்ராட் ஜூனியர்ஸ், பவர்ட் பை சங்கரா மேட்ரிமோனி. ஸ்ருதி பாக்ஸோட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. நடையெல்லாம் மாற்றி கொஞ்சம் அமக்கலை படிச்சுட்டேன். நீங்கள் தாளத்தில் நல்ல விவகாரம் காமிச்சிருந்தீங்க. ஜமாயிச்சு பாடி பாடுறங்கனே நேரில் வர வச்சுட்டேன் எங்களை இடல. இன்னைக்கு எங்களை வேற ஏதோ ஒரு வேர்ல்டுக்கு கொண்டு போயிட்டேன். ஓவராலா நல்லா யூனிஃபார்மா நல்லா கர நல்லா இருந்தது. ரித்தத்தோட ஸ்ருதி இதெல்லாம் சரியா இருந்தது. பஜன் சாம்ராட் ஜூனியர். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ஸ்வர்ணாலயம் சீனியர் சிட்டிசன் இல்லம் வழங்கும் பஜன் சாம்ராட் ஜூனியர்ஸ், பவர்ட் பை சங்கரா மேட்ரிமோனி. ஓகே, ஃபர்ஸ்ட் டீம் உடைய அசத்தலான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண வராங்க அண்ணா நகர் பஜன் மண்டலி. வாங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். ஓகே, உங்க டீம் பத்தி சொல்றீங்களா? எங்களுக்கு நான் அண்ணா நகர் பஜன் மண்டலேருந்தே வரேன். என் குரு பேர் நளினி மிஸ். நான் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருக்கேன் டிவியில். எனக்கு வந்து இங்கே வரத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஓகே, அந்த ஆசையோடு வந்திருக்கேங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரோக்ராம்கோசரம். ஓகே, இந்த சின்ன வயசில் உங்களுக்கு எப்படி நாம சங்கீர்த்தனத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது? பொதுவாக இந்த வயசில் குழந்தைங்கள்லாம் சினிமா பாட்டு சினி சாங்ஸ் அந்த மாதிரி தான் விரும்புவாங்க. உங்களுக்கு எப்படி நாம சங்கீர்த்தனத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்தது? எங்கள் அப்பா அம்மா இன்ட்ரெஸ்ட் பண்ணி விட்டாங்க தான் வந்து. அப்பா அம்மா இன்ட்ரெஸ்ட் பண்ணி விட்டாங்களா? ஓகே, உங்கள் டீம் எப்படி இருக்கு உங்களுக்கு? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் டீமு. நல்லா என்ஜாய் பண்ணுவீங்களா உங்கள் டீமில்? என்ஜாய் பண்ணுவேன். ஓகே, சூப்பராக பாடிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். நீங்கள்லாம் அண்ணா நகர் பஜன் மண்டலிலேருந்து பாட வந்திருக்கேன் இல்லையா? ஆமாம். ஓகே, ஸோ உங்களுக்கே மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டா? ரியலாக பாடணுங்கிற ஆர்வம் இருக்கா? இல்லாட்டி யாரான் கம்பல் பண்ணி பேரண்ட்ஸ் பாடணுங்கிற ஆசை இருக்கு? ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருக்கு? எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணி? நிறைய நாளாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆல் த பெஸ்ட். நல்லா பாடுங்க. கற்பூர வாசமத எங்கே மணக்குது, அங்கே மணக்குது, அங்கே மணக்குது, காந்தகிரி வாசனார் மேலே மணக்குது.
ஓவரால் நல்லா இருந்தது. ஸ்டார்டிங் ஸ்ருதி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது உங்கள் குரூப்பில். ஸ்டார்டிங் நோட்டே ஆதார் ஸ்ருதி தானே, அது வந்து சார் ஹார்மோனியத்தில் அவர் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியிருந்தது. நீங்கள் பாடுறதுக்கு தகுந்தா போல் உங்களுக்கு ஸ்ருதியில் ஆரம்பிக்க கொஞ்சம் இன்னும் நிறையா பயிற்சி தேவை. ஸ்ருதி பாக்ஸோடு சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. சரியா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன்னா நல்லா முன்னுக்கு வரலாம். ஆல் தி பெஸ்ட். நம்ம அண்ணா நகர் பஜன் மண்டலி அவங்கள மாதிரியே ரொம்ப க்யூட்டாக பாடிட்டு வந்துட்டாங்க. அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் எல்லோரும் பாடி முடிச்சாச்சு இல்லையா? சரி, எப்படி பாடினீங்க நீங்கள்? ஜட்ஜஸ் எல்லாம் என்ன கமெண்ட் சொன்னாங்க? நாங்கள் எல்லாருமே ஓவரால் நல்லா பண்ணோம்னு சொன்னாங்க. தாளம் பர்ஃபெக்டாக போட்டிங்க எல்லாருக்கும். அப்புறம் நிறையா ஸ்வீட் வாய்ஸ் எங்களுக்கு நல்லா இன்னும் நிறைய நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி பாடணும் அப்படிங்கிறது தான் ஆசை. இந்த சங்கரா டிவிங்கிறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, எவ்வளோ பாட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தீங்க? எவ்வளோ பாட்டு அங்கே பாட முடிஞ்சது உங்களுக்கு? நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண எல்லா பாட்டுமே அங்கே நல்லா பாடியிருக்கோம். ஓகே, எல்லா பாட்டுமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க நீங்கள். ஸோ இப்போ ஃப்ரீ, அடுத்த ரவுண்டில் இன்னும் நல்லா பாடுறதுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், அண்ணா நகர் பஜன் மண்டலியுடைய அசத்தலான பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இப்போ அடுத்த தீமுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக். இது ஸ்வர்ணாலயம் சீனியர் சிட்டிசன் இல்லம் வழங்கும் பஜன் சாம்ராஜ் ஜூனியர்ஸ் பவர்ட் பை சங்கரா மேட்ரிமோனி. நடையெல்லாம் மாற்றி கொஞ்சம் அமக்கலை படிச்சுட்டே நீங்க தாளத்தில் நல்ல விவகாரம் காமிச்சிருந்தீங்க. ஜமாயிச்சு பாடி பாடுறங்கன்னே நேரில் வர வச்சுட்டேன் எங்களை இடல. எங்களை வேற ஏதோ ஒரு வேர்ல்டுக்கு கொண்டு போயிட்டேன். ஓவராலா நல்லா யூனிஃபார்மா நல்லா கர நல்லா இருந்தது. ரித்தத்தோட ஸ்ருதி இதெல்லாம் சரியா இருந்தது. Bhajan Samraat Junior. Bhajan Samraat Junior தொடர்கிறது. வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஸ்வர்ணாலயம் சீனியர் சிட்டிசன் இல்லம் வழங்கும் பஜன் சாம்ராட் ஜூனியர்ஸ் பவர்ட் பை சங்கரா மேட்ரிமோனி. ஸோ அடுத்ததான் உங்களுக்கு ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வராங்க ஸ்ரீ சாய் குருவாயூரப்ப சங்கீதாலயா. வாங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். பேர் சிவானி. நான் இங்கே வந்து 5 to 6 years இந்த சாய் குரு ஐயப்பன் சங்கீதாலயா மியூசிக் இதில் கற்றுட்ருக்கேன். எங்கள் மேம் பேர் வந்து மிஸ்ஸஸ் சுபஸ்ரீ ரமேஷ்.
இது வந்து எங்களுக்கு கம்ப்ளீட்லி நியூ வென்ச்சர் இந்த இதுக்கு. நாங்கள் இந்த இதில் வந்ததே ஃபுல்லாக டெடிக்கேட் பண்ணுறது குரு சங்கராச்சாரியாருக்காக தான். ஓகே, ஸோ குரு சங்கராச்சாரியாருக்காக நீங்கள் வந்து பாடுறீங்க. ஓகே, நீங்கள் வந்து கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கிட்டு தான் சொன்னீங்க, எப்படி நாம சங்கீர்த்தனத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்க? இது தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்டையர்லி இது நியூ வென்ச்சர் தான் எங்களுக்கு. இதான் நாங்கள் ஆஸ் அ பார்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஓகே, பஜன் சம்ராட் ஜூனியர்ஸ் ஆடிஷன் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? எப்படி உங்களுக்கு, நீங்கள் பஜன் சம்ராட் சீசன் 1 சீசன் 2 எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஸோ அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியாச்சா? ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு, ஸோ நர்வஸாக இருக்கா? ரொம்ப கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. எனிவே ஸ்கூல் டான் நத்திங் மச், ஆல் தி பெஸ்ட். நீங்கள்லாம் ஸ்ரீ சாய் குருவாயூரப்பன் சங்கீத வித்யாலயிலேருந்து வந்திருக்கேன் இல்லையா? ஸ்பெஷல் மியூசிக் ஸ்கூலாக அது. ஆமாம். ஸோ அப்போ உங்கள் சிங்கிங்கும் ஸ்பெஷலாக இருக்குமா? இருக்கும். இந்த பஜன் சாம்ராட் ஜூனியர்ஸ் ப்ரோக்ராம்காக எத்தனை நாள் ஸ்பெஷல் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்? ஃபாஸ்ட் 2-3 வீக்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம் எப்படி பாடுறேன்னு. ஆல் தி பெஸ்ட். சங்கரா சேனல் நடத்துகிற பஜன் சாம்ராட் ஜூனியர்ஸ் காம்படிஷனில் நீங்கள் பாடி நல்லா பாடிருக்கேன் இப்போது.
நடையெல்லாம் மாற்றி கொஞ்சம் அமக்கலை படிச்சுட்டேன். நீங்கள் தாளத்தை நல்ல விவகாரம் காமிச்சிருந்தீங்க. அவள் அவளோட ஒத்துழைப்பு ரொம்ப நல்லா இருந்தது, மிருதங்க வாசிச்சவாளோடது. பட்டு இதுக்கு நாம சங்கீதத்துக்கெல்லாம் ஹார்மோனியம் தான் நிறையா பார்த்துருக்கேன். வயலின் கொஞ்சம் அபூர்வமாக இருக்குது. வழக்கம் உண்டா வாசிக்கிறது? வழக்கம் உண்டு. ஆல் தி பெஸ்ட், நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாடி முடிச்சாச்சு, நம்ம ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி பாடினீங்க நீங்கள்? நல்லா பாடியிருக்கோம், செலக்ட் ஆயிடுவோங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்குது. செலக்ட் ஆயிடுவோங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஓகே, ஜட்ஜஸ் என்னெல்லாம் கமெண்ட் சொன்னாங்க உங்களுக்கு? நல்லா பாடினீங்க, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நிறையா பஜன் சீரீஸ்லாம் வாங்கி கேட்டு பார்த்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண சாங்ஸ் எல்லாமே பாட முடிஞ்சுதாங்க? நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்த சாங்ஸ் எல்லாமே பாடிட்டோம். ஓகே சரி, ஆல் தி பெஸ்ட், இன்னும் நல்லா பாடணும்னு வாழ்த்து. ஓகே வியூவர்ஸ், இவர்களை தொடர்ந்து அடுத்ததாக பெர்ஃபார்ம் பண்ண வராங்க குரு கிருபா பஜன் மண்டலி. வாங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். எங்கள் டீம் பேர் குரு கிருபா பஜன் மண்டலி. அப்புறம் நாங்கள் 6 பேர் இருக்கோம். இங்கே பாட வந்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஆடிஷனில் செலக்ட் ஆகிடும்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்க்கலாம். பஜன் சம்ராட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மெயின் மோட்டோ என்னது உங்களுக்கு? நாங்கள் பஜன் சம்ராட் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண வந்தப்போ நாங்கள் நிறைய பஜன் கற்றுக்கிட்டோம். தட் இஸ் அ ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து நிறைய இன்னும் கற்றுக்கிறதுக்கு பஜன் சம்ராட்டுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? எல்லோரும் பார்த்தாலே நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். ரொம்ப நல்லா பாடிட்டு வாங்க நீங்கள். குரு கிருபா பஜனை மண்டலி, நீங்கள் எப்படி நாம சங்கீர்த்தனம் பஜனை பண்ணணுங்கிற இது எப்படி உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்தது? நாம சங்கீர்த்தனம் பாடும்போது ரொம்ப எந்தூசியாசம் வருது. அப்புறம் நாம சங்கீர்த்தனம் பாடுறதெல்லாம் ஒரு புண்ணியம், பாட முடிஞ்சதே ஒரு புண்ணியம் நினைக்கிறேன். நல்ல ஸ்ருதியோட நல்ல பிரிஸ்கா ஜெர்மன் ஸ்டார்ட் பண்ணுங்க. விட்டல சலஹோ சுவாமி நம்மனு விட்டல ஜகதந்தரியாமி, விட்டல சலஹோ சுவாமி நம்மனு விட்டல ஜகதந்தரியாமி, இந்தே விட்டல முந்தே விட்டல, இந்தே விட்டல முந்தே விட்டல, இந்தே முந்தே விட்டல விட்டல, இந்தே முந்தே விட்டல விட்டல, பலகே விட்டலாயே விட்டல பலகே விட்டலாயே பலகே விட்டலா விட்டல எலகே பலகே விட்டலா விட்டல எலகே பலகே விட்டலா விட்டலா எலகே பலகே விட்டலா விட்டலா விட்டல சலஹோ சுவாமி நம்மனு விட்டல ஜகதந்தரியாமி விட்டல சலஹோ சுவாமி விட்டலா தை விட்டலா தந்தே விட்டலா தை விட்டலா தந்தே தாயி விட்டலா விட்டலா தந்தே தாயி விட்டலா விட்டலா தந்தே தாயி புரந்தர விட்டலா தந்தே தாயி புரந்தர விட்டலா விட்டல சலஹோ சுவாமி நம்மனு விட்டல ஜகதந்தரியாமி விட்டல சலஹோ சுவாமி நம்மனு ஜமாயிச்சு பாடி பாடுறங்கனே நேரில் வர வச்சுட்டேன் எங்கள் இடல இன்னைக்கு. எங்களை வேறு ஏதோ ஒரு வேர்ல்டுக்கு கொண்டு போயிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்தது நீங்கள் பாடினது. நல்லா சாதகம் பண்ணியிருக்கேள், அது நீங்கள் பாடின விதத்துலேருந்தே தெரியுறது. ரொம்ப நல்லா ஸ்ரத்தையாக டீச்சரும் சொல்லி கொடுத்துருக்கா, பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன் இருந்திருக்கு. டோல்கி வாசித்த குழந்தைங்க ரொம்ப நல்லா வாசித்தப்பா. மேலே மேலே நீங்கள் நிறையா வளர்ந்து நிறையா மேடையில் இந்த மாதிரி பாடணும்னு ஆண்டவனை நான் மனசார பிரார்த்திக்கிறேன். சுவாமி நம்மனு விட்டல ஜகதந்தரியாமி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
ஜட்ஜஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ நர்வஸ்னஸ் எல்லாம் ஃபுல்லாக போச்சு. அப்புறம் நல்லா பாடணும்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஜட்ஜஸ் வேறு என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு? அவங்க சொன்னாங்க இப்படி பாடச்சு வேறு உலகத்தில் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அப்படி சொன்னாங்க. ரொம்ப மனசுக்கு ரொம்ப என்ன சந்தோஷமாக இருக்குது. ஸோ செலக்ட் ஆகிறோம்னு நினைக்கிறோம். ஹோப் ஃபார் தி பெஸ்ட். நீங்கள் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக போனீங்க, அதே கான்ஃபிடென்ஸோடு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ரிசல்ட்ஸ். ஓகே வியூவர்ஸ், இந்த ரெண்டு டீமுடைய அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரசிச்சிட்டோம். இன்னும் அடுத்த டீம்ஸ்லாம் உங்களுக்காக பாடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக். இது ஸ்வர்ணாலயம் சீனியர் சிட்டிசன் இல்லம் வழங்கும் பஜன் சாம்ராட் ஜூனியர்ஸ் பவர்ட் பை சங்கரா மேட்ரிமோனி. ஓவராலாக நல்லா யூனிஃபார்மாக நல்லா கர நல்லா இருந்தது. ரித்தத்தோட ஸ்ருதி இதெல்லாம் சரியாக இருந்தது. பஜன் சாம்ராட் ஜூனியர். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஸ்வர்ணாலயம் சீனியர் சிட்டிசன் இல்லம் வழங்கும் பஜன் சாம்ராட் ஜூனியர்ஸ் பவர்ட் பை சங்கரா மேட்ரிமோனி. ஸோ அடுத்ததாக உங்களுக்கு ரொம்ப ஆவலாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சங்கரா ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். இந்த பஜன் சாம்ராட் ஜூனியர்ஸில் கலந்துக்கலான்னு வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, சினிமா டிவி. ஆனாலும் நம்ம பாரம்பரியத்தை வளர்க்குற மாதிரி பஜனை சம்பிரதாயன்றது ஸ்பெஷல். அதனால் அதில் ஈடுபாடோடு நீங்கள் இதில் கலந்துக்க வந்திருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளோட கலாச்சாரத்தை மேலே மேலே வளர்க்குறதுக்கு சங்கரா டிவி நிச்சயமாக உதவின்னு இருக்கா இல்லையா? நன்னா பாடுங்கோ. வந்து பஜனை பாட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் கேட்டிருக்கேன்ல நீங்கள், யாரோடது அட்டன் பண்ணியிருக்கேன்? விட்டல் தாஸ் மகாராஜ் பஜன்ஸ்லாம் கேட்டிருக்கோம். ஓவராலாக நல்லா யூனிஃபார்மாக நல்லா கர நல்லா இருந்தது. ரித்தத்தோட ஸ்ருதி இதெல்லாம் சரியாக இருந்தது. இப்படி நீங்கள் ஸ்ருதி டோலக்கு சொல்லிடுவேளா? என்ன ஸ்ருதி வச்சுட்டுருந்தேன் நீங்கள்? அஞ்சு அஞ்சு நீங்கள் அஞ்சு தான் வச்சுட்டுருக்கீங்க. ஓகே, அது இல்லாட்டி ஒரு இது தனியாக இருக்கும், அது தனியாக இருக்கும் ஸ்ருதி இல்லையா? ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். பாட வைத்து கூத்தாடும் பெருமான் பாடி
ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறோம். இங்கே வந்து பாடினதை நாங்கள் ஒரு பாக்கியமாக நினைக்கிறோம். ஓகே, எப்படி பாடினீங்க நீங்கள்? உங்களுக்கு உங்களோட பெஸ்ட்டை கொடுக்க முடிஞ்சுதா? நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே கொடுத்தோம். நாங்கள் ரொம்ப டென்ஷனாக இருந்தது அங்கே உள்ளே போனோன்னே, பட் பாடி முடிச்சுட்டு வந்தோடனே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஓகே, ஜட்ஜஸ் என்னெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு? நல்லா பாடினீங்கன்னு சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் நிறையா பஜன்ஸ்லாம் கேட்கணும்னு சொன்னாங்க. ஓகே, அதே மாதிரி பாட, ஆல் தி பெஸ்ட். ஓகே வியூவர்ஸ், சங்கரா ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கு எபிசோட கலந்துக்கிட்ட எல்லா டீம்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு டீமும் என்ன மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சாய் பஜன் மண்டலி 138, அண்ணாநகர் பஜன் மண்டலி 76, ஸ்ரீ ஷாய் குருவாயூரப்பன் சங்கீதாலயா 135, குரு கிருபா பஜன் மண்டலி 175, சங்கரா ஹையர் செகண்டரி ஸ்கூல் 115, குரு கிருபா பஜன மண்டலி 175, ஸ்ரீ வித்யவாணி சங்கீத வித்யாலயா 167, சந்திரபாகா பஜன மண்டலி 166, ஸ்வர ராக லயா பஜன மண்டலி 160, சாய் ரசிகப்ரியா 158, ஸ்ரீ ஷாய் பஜன மண்டலி 157, ஜி கே ஷெட்டி விவேகானந்த வித்யாலயா 155, ஸ்ரீ சங்கர வித்யாலயா ஸ்கூல் 148, வாசுகி பஜன் மந்தாலயா 147, காமேஸ்வரி பஜன் மண்டலி 144, பஜனாமிருதா 140, நாதானந்த சங்கீத வித்யாலயா 140, சாய் பஜன் மண்டலி 138, ஸ்ரீ சாய் குருவாயூரப்பன் சங்கீதாலயா 135, ராமநாம பஜன மண்டலி 133, வேளம்மாள் கலாலயா 131, சங்கரா ஹையர் செகண்டரி ஸ்கூல் 151, ரவுண்ட் டேபிள் 30, விவேகானந்த வித்யாலயா 100, சிறகு மாட்டசேரி ஸ்கூல் ஆஃப் மியூசிக் 81, அண்ணாநகர் பஜன் மண்டலி 76, நிருபமா பஜன மண்டலி 71, ரவுண்ட் டேபிள் 30, அமிர்தகான பஜன் மண்டலி 70, ரவுண்ட் டேபிள் 30, அமிர்தகான பஜன மண்டலி 70, சீதாராம பஜன நாட்டியாலயா 66, ஜெய் சத்குரு ஸ்கூல் ஆஃப் மியூசிக் 65. சரி நேர்களே, இன்றைக்கு எபிசோட பார்த்து நீங்கள் எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க, அண்ட் ஒவ்வொரு டீம் வாங்கியிருக்கிற ஸ்கோர்ஸ் என்னென்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா நாளைக்கு எபிசோட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இது ஸ்வர்ணாலயம் சீனியர் சிட்டிசன் இல்லம் வழங்கும் பஜன் சாம்ராட் ஜூனியர்ஸ், பவர்ட் பை சங்கரா மேட்ரிமோனி. நான் பஜன் சாம்ராட்.